ஸ்ரீநகர் உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்ல எல்லாருமே ஏராளமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. சிலருமே கண்டிப்பா வாங்க. இட்ஸ் ஆல் வர்த் இட். சனாதனம் என்ற வார்த்தையே வந்து திமுக வந்து தன்னுடைய இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்காக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக ஒரு மதத்தவரை மற்றும் குறை சொல்லி மதத்தவரை மற்றும் குற்றம் சாட்டி பேசுகின்ற ஒரு செயலை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதை பற்றி பேசுகிறார். இந்தியா முழுவதும் பேசப்படுகிற வார்த்தையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தில்லு முழுகளும் மறைக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் மந்திரி இல்லாமல் வச்சிருக்கிறது சரியா என்று நீதிமன்றமே இன்றைக்கு வந்து இந்த அமைச்சரவை பார்த்து இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி வைக்கிற நிலைக்கு இந்த முதலமைச்சர் ஆளாக இருக்கிறார். ஆக இன்னைக்கு மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன ஆகுமோ இந்த பயந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக சனாதனத்தை பற்றி மு க நம்முடைய ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் என்று தான் நீங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கார். அதையே தான் நாங்களும் வழிமுறைகிறோம். இதே 1999 இந்த கொள்கை எல்லாம் எங்க மூடி எங்க போனது? அப்ப ஒத்தி வச்சுட்டாங்களா? திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு அன்னைக்கு ஜனதா பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வாஜ்பாய் தலைமையில ஆட்சி மலர்வதற்கு காரணமாக இருந்தது இதே திமுக தான். இவங்களை ஆதரிச்சா இவங்க ஆதரிச்சாங்கன்னா அது சமதர்மா இல்லைன்னா சனாதனமா? இது திமுக வந்து இரட்டை வேடம் போடுகிறது மக்களை. இந்த முழுக்க முழுக்க திமுகவுடைய இது கொள்கை பிரச்சாரம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க திமுக என்ன செய்யறதுன்னா வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக சிறுபான்மையினர் ஓட்டை எப்படியாவது தக்க வைக்கணுமே. ஏற்கனவே நாட்டு மக்கள் தயார் அன்னைக்கு நாட்டு மக்கள் ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதன் கூட்டணிக்கோ வாக்களிக்க தயாராக இல்லை. எனவே இந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு மதத்தை குறை சொல்லி ஒரு மதத்தினுடைய குற்றத்தை குற்றம் சாட்டி இன்னைக்கு இந்திய பெருநாட்டில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அனைத்து மக்களும் அனைத்து ஜாதியினரும் இன்னைக்கு அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருக்கிற நேரத்தில் இதை பற்றி பேசுகிறார் என்றால் தங்களுடைய தவறை மறைப்பதற்காக இந்த தமிழக அரசு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கு கருதுறோம். வயசு மூத்தது, அன்னைக்கு எங்க அம்மாவுடைய நினைவு நாள். எங்க அம்மாவுடைய அந்த வகையில் எங்க அம்மா இருக்கிற மாதிரி அன்னைக்கு எங்க அம்மாவுடைய நினைவு நாள். எங்க அம்மாவாக அண்ணன் எங்க பொதுச் செயலாளரை நான் பார்த்தேன். அது மீனாட்சி அம்மன் கோயில்ல அவர் வந்திருக்காரு. எங்க அம்மாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போய் எப்பவும் மீனாட்சியை வந்து வணங்குவாங்க. அந்த வகையில் போய் வணங்குவது வந்து தவறல்ல, மூத்தவர்களை வணங்குவது தவறல்ல. இதை என்ன இப்படி சொல்றீங்க? ஆனால் நேரு அவர்களும் சரி, யவாவேலு அவர்களும் சரி, திமுக இருக்க அமைச்சர்களே நான் இன்ப நிதி வந்தா கூட அவர் காலில் விழுவோன்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க போய் எங்களை போய் சொல்றீங்க. அது என்னுடைய தாயினுடைய நினைவு நாள் அன்னைக்கு வந்திருக்காரு. என்னுடைய தாயினுடைய இதுக்கு வந்திருந்தாரு, இறுதிக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு, அன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகிறார். இன்னைக்கு எனக்கு தாயாக இருப்பது அங்கே கண்ணி மீனாட்சி தான். ஏன்னா எங்கள் அம்மாவும் இல்லை, புரட்சி தலைவன் அம்மாவும் இல்லை. எனக்கு இன்னைக்கு தாயாக இருந்து அவங்களுடைய வடிவில் இன்னைக்கு மீனாட்சி தான் அருள் புரிகிறார். எனக்கு அந்த மீனாட்சியின் அருளை பெறுவதற்காக வந்திருக்கிற ஆனால் எடப்பாடி அருமை கலர்களில் உள்ளுவது தவறே இல்லை என்று நான் அழித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் விடுங்க. வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? வேற ஏதாச்சும் ஆலோசனை சொல்றீங்களா? எங்களுக்கு கட்சி வளர்ச்சிக்கு ஏதாச்சும் ஆலோசனை சொன்னா சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்புங்க, கிளம்பிட்டே இருங்க. சரி, உங்களெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பார்த்துட்டு தானே இருக்காரு. நீங்க சொல்ற கருத்துக்களை இதே மாதிரி நிறைய பத்திரிகைக்காரங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் அவர் தெரியாம இருக்காரு. பொதுச் செயலாளர் எல்லாமே தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதனால அவருக்கு ஒன்றும் தெரியாது இல்லை. அவர் அறையில இருந்து பாக்குறவர் அல்ல, அவர் களத்துல இருந்து விளையாடுறவர். பொதுச் செயலாளர் களத்துல இருந்து விளையாடி கொண்டிருக்கார். களத்துல என்ன நிகழ்வு நடக்குதுன்னு தெரியும். அதை பற்றி ஒன்றும் இப்போதைக்கு நம்ம ஒன்றும் நோ கமெண்ட்ஸ். அது 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 அவரே
பாரத பிரதமரே அதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்புறம் நீங்க எதுக்கு அதை போய் திரும்ப போய் கேக்குறீங்க? மாநகரம் மாவட்ட செயலாளர்ன்ற ஒரு முறையில் ஒரு கேள்வி சார், என்னன்னா கட்சி வளர்ச்சி காட்டி மாவட்டங்கள் பிரிக்கப்பட போவதாகவும் மாவட்ட செயலாளர் அதெல்லாம் ஊகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஊகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. மாநாடு கள வளர்ச்சி பணி குறித்து ஆலோசனை கொடுக்க வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த கட்டமாக போராட்டம் தான். நீ என்ன செய்யற? மக்களை திரட்டி போராட்டம் பண்ணாதான் நீ மாநகராட்சியை கண்டிச்சு உள்ளாட்சி துறையில வந்து இன்னைக்கு நிதியே கொடுக்காம இன்னைக்கு வெறுங்கையில முளம் போடுறான்னா என்ன செய்ய? இந்த மாநகராட்சியை வெறும் இதா நீங்க நிதியே கொடுக்காம வர்ற வரி வருவாயை வைத்து வளர்ச்சி பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்னத்தை செய்ய முடியும்? மேயரும் சரி இங்க இருக்கிற ஆணையாளர் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இதுக்கு தமிழக அரசு தான் காரணம் முழுக்க முழுக்க. எனவே தமிழக அரசை கண்டித்து தான் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் எல்லாம் வைத்து கழக நிர்வாகிகள்லாம் ஆலோசித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்காலத்தில் உயரத்தில் கட்டண தடுப்பணையே வந்து ஆனால் எடப்பாடியார் காலத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க தான் அது கட்டப்பட்டது. ஏன்னா மத்திய பகுதியில் மத்திய தொகுதியில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி 800 அடிக்கும் கீழே போயிடுச்சு. மேலே போனவரம் அந்த பக்கம் இருக்கிற நம்ம மேலமா சுவீத அந்த பக்கம் இருக்க காக்கா தொப்பு போன்ற பகுதியெல்லாம் பார்த்தா 600 அடி 700 அடி நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு. எனவே தான் அங்கே ஒரு வந்து தடுப்பணை அமைக்கணும் அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டுக்கொண்டோம். அது அவர் தான் நிதி ஒதுக்கினார். அதே வந்து இந்த அரசு கட்டியது. அதே மாதிரி ஏற்கனவே எங்கள் கொடிமங்கலம் பகுதியில் எங்கள் தடுப்பணை கட்டணும். அது கட்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் இருக்கிற உங்களுக்கு டிவிஎஸ் நகர் பொன்மேனி அங்கே அச்சம்பத்து பிராட்டிபத்து அந்த பகுதியில் இருக்கிற பழங்கானாத்தம் அங்கிட்ட இருக்க முத்துப்பட்டி உள்ளாபுரம் வரைக்கும் நிலத்தடி நீர் கூடியிருக்கு. அதன் மூலமாக கட்ட அங்கேருந்து மாடக்குளம் கம்மாக்கி தண்ணி எப்போ வந்தாலும் ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா உடனடியாக நிறைந்துடும். இதனால நிலத்தடி நீர் கூடிச்சு. அது போன்ற ஒரு பணிகளை இந்த அரசாங்கம் எங்களோட நாங்கள் அந்த பணியை குடிமராமத்து பணியை தமிழக அரசு எடுத்து செய்யும் பொழுது போட்டிக்காக இவங்க கட்சியிலிருந்து குடிமராமத்து பணி செய்கிறோம்னு சொல்லி ஒரு போட்டி மனப்பான்மையோடு செஞ்சாங்க. அது நீடிக்கலை. ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. அது மாதிரி ஒரு பணியை குடிமராமத்து பணியை நிலத்தடி நீர் கூடுற மாதிரி ஏதாச்சும் பணியை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கா? அடிப்படையான பணிகள் அடிப்படையான திட்டங்களை இந்த அரசு செய்கிறதே இல்லை. ஏற்கனவே பறவைக்கு அருகாமையில் தேனூர் அருகாமைய பறவைக்கும் அங்கே இருக்கிற சமயநூறு பகுதி மக்களுக்கும் குடிநீரும் விவசாய பணிக்காக தேனூர் அருகாமையில் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே தடுப்பணை அமைக்கிறதுக்கு 26 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டது. அந்த அதுவே இன்னும் நிதி இன்னும் ஒதுக்காமல் அந்த திட்டமே இது வரைக்கும் ஒத்தி போட்டு வச்சுருக்காங்க. நானும் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் ஆனால் திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனால் துரைமுருகன்ட்ட பல முறை சொல்லிட்டேன், ஃபோனில் கூட சொல்லிட்டேன், பல முறை சொல்லிட்டேன். அப்போ அடுத்து ஒன்று தான் சொல்லிட்டார். இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆக எந்த பணியும் இந்த அரசாங்கம் செய்யலை. அதே மாதிரி முதல்வர் உங்கள் தொகுதியில் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்கள் தான் 10 விதமான கோரிக்கைகளை வாங்கி அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட்டாங்க. இவர் ஒரு தேர்தலுக்கு முன்பாக வாக்கு வாங்குறதுக்காக ஓட்டுகளை வாங்குறதுக்காக மக்கள் மத்தியில் ஊர் ஊராக கிராம கிராமமாக சென்று கிராம சபை கூட்டம் போட்டு ஒரு மனுக்களை வாங்கி ஒரு பெட்டியில் போட்டு அதை பூட்டி மக்கள் மத்தியில் ஒரு ஆக்ஷன். எப்படி பாருங்க ஆக்ஷன் நம்ம ஆக்ஷன் முதல்வர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பூட்டு போட்டு இது போன உடனே நான் ஆட்சியில் அமர்ந்த உடனே ஒரே மாசத்துல இந்த மனுக்கள்லாம் தீர்வு காணப்படும். நீங்கள் யார் வேணாலும் கோட்டைக்கு வந்து நேராக வந்து என்னை பார்க்கலாம். யாரையும் பார்க்க வேண்டாம், முதலமைச்சர் அறைக்கே வரலான்னு சொன்னார். இப்போ அறைக்கு யாரும் போக முடியல. இப்போ என்னென்னா அதுக்குன்னு ஒரு தடுப்பு போட்டு அதுக்குன்னு ஒரு அலுவலகம் போட்டிருக்காங்களாம். இந்த மனுக்களும் தீர்வாகலை. எம்எல்ஏக்கள் எங்களுடைய குறைகளையும் இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கலை. எம்எல்ஏக்கள் குறையிலே தீர்த்து வைக்க முடியாத அந்த அரசாங்கம் சாதாரண மக்களுடைய குறைகளை என்னைக்கு தீர்த்து வைக்க போகுது? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் சனாதனத்தை பற்றி நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த இதை வந்து நான் என்னுடைய நிலைப்பாடு இல்லை. டாக்டர் கலைஞர் 1971 வரவேற்றிருக்கிறார். இதனால வீண் செலவுகள் ஏற்படும், அரசு பணி வந்து அரசு பணியாளர்களுக்கு சுமை அதிகம், இதெல்லாம் குறையணும்னா இந்த திட்டம் நிறைவேறணும்னு சொல்லி அவரே கூட்டிருக்காரு. அவருடைய அவரு
என்னைக்கு கலைஞர் ஸ்டாலின் கலைஞர் மக்கள்லாம் மூத்தவர், அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஞானி, அரசியல் உயர்ப்ப விற்பனை. அவர் சொன்ன கருத்தை நம்ம எதிர்த்து பேசலாமா தம்பி? ஆனா அவர் சொன்னதை நம்ம அதை வழிமொழிகிறோம். ஆமா, கலைஞர் சொன்னது தான். நான் 71 என்ன சொன்னாரோ அதை வழிமொழிகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.